ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டுக்கு நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இப்போது நேந்திரப்பழம். நேந்திரப்பழம் குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது? ஏன்னா இப்போ 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன பேபிக்கு வந்து பழம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் நம்ம ஆப்பிள் கொடுத்துருப்போம். இப்போ வந்து நேந்திரப்பழம் கொடுங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா மழை வாழைப்பழம். சில பேர் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு நீட்டாக ஒரு மஞ்சள் பழம் இருக்குமே, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் குழந்தைக்கு சளி பிடிக்கும். அந்த பழத்தெலாம் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இதில் நல்லா கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, நார் சத்து, எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. அது இல்லாமல் உங்கள் பேபி வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த வாழைப்பழத்தில் அதாவது அந்த மந்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து நம்ம பாயில் பண்ணி அதை நம்ம பியூரி மாதிரி எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, உடம்பு எடையும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அந்த பாப்பாக்கு அந்த பனானா பியூரி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னோடய பேபி பார்த்தீங்கன்னா இப்போது 6 மந்த்ஸ், இப்போ தான் கம்ப்ளீட் ஆகி 7th மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இந்த சைஸ் எடுத்தால் போதும், பாருங்கள் இந்த சைஸ். இப்போது இதை நம்ம கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது சீக்கிரத்தில் வெந்துடும், அதனால் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நம்ம தேனை எடுத்துட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி நம்ம இப்படி கொடுத்தாலே குழந்தைங்க நல்லா டேஸ்டாக சாப்பிடுவாங்க. இதை நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், குட்டியாக நறுக்கியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாயில் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன், அது வேகத்துக்காக. இது வெந்ததும் நம்ம மிக்சியில் அரைச்சி கொடுக்கலாம் குழந்தைக்கு. அவ்வளோ சத்து இது. இந்த மாதிரி பழத்தை நீங்கள் கொடுக்க பாருங்கள், இது வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், பழம் நல்லா மசஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்ஸியில் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்க, பனானா நேந்திர பழம், பனானா பியூரி ரெடி. அதாவது இது 7 மாதம் குழந்தை, அதாவது 6 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தையிலேருந்து இந்த கால் வாசி, 8 மாதம், 10 மாதம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறைனா கொடுங்க, குழந்தை ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. பாய் பாய்.